விடிய ஆட்சியில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கும் நிலைக்கு மின்துறை சென்றது. ஏன் என்பது மின்துறை தொழிற்சங்கங்களின் குமுறலாக உள்ளது. அதை வந்து போலீஸ் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மேலே என்னை அடிச்சு இடத்துலையும் தட்டி அடித்தாங்க, கன்னத்துலையும் அடித்தாங்க. நாங்கள் எங்கள் உரிமையை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வேலை வேணும். நாங்கள் வந்து கம்பை ஏறினோம், கிராசம் தூக்கிட்டு போனோம், கிரிப்பர் அடித்தோம், பிசிக்கல் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணோம். எல்லாம் பாஸ் பண்ணிட்டு எங்களோட உரிமை கோரிக்கையாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் போலீஸ் வந்து அராசகத்தில் எங்களை வந்து கையை வச்சு அடிக்கிறாங்க. தமிழக மின்சார வாரியத்தில் 3 கோடிக்கும் அதிகமான மின் சேவைகள் உள்ளன. தமிழகத்தில் 46 மின் மாவட்டங்களில் 2300க்கும் மேற்பட்ட பிரிவு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. 12 மண்டலங்களாக செயல்பட்டு வரும் பிரிவு அலுவலகங்களில் ஒரு அலுவலகத்திற்கு சுமார் 18 களப்பணியாளர்கள் இருந்தால்தான் ஒரு பிரிவு அலுவலகத்தையும் மின் நுகர்வோர் பணியையும் இயக்கிட முடியும். குறிப்பாக ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் 18 பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சராசரியாக 8 பணியாளர்கள் கூட இல்லை எனவும், 50,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 25,000 பணியாளர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் சீரான மின் விநியோகத்தை கொடுக்க முடியாமல் பணிச்சுமையால் பணியாளர்கள் தத்தளித்து வருவதாக தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்கங்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் காலியாக இருக்கும் 5,493 கேங்மேன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என விடியா திமுக அரசு வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்து 2.5 வருடங்கள் ஆகியும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என தற்காலிக பணியாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனையடுத்து 2 நாட்களாக பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை குளத்தூரில் உள்ள ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1,000கணக்கான தற்காலிக களப்பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதில் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பான சூழலும் நிலவியது. மேலும் டீசலை ஊற்றி தற்காலிக பணியாளர்கள் தீக்குளிக்க முயன்றதாலும் பதற்றமான சூழல் நிலவியது. ஐயாயிரம் கேங்மேன்களை நியமிக்கலாம் சொல்லிட்டு சரி போட போறாங்க சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து போட முடியாது, இப்போ உங்களுக்கு வந்து எங்களால் போகிறதுக்கு இது கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டாங்க சார். அதனால் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்தோம். போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஆமாம், போராட்ட விடலையா? போலீஸ் போராட்ட விடலை சார். என்ன எங்களுடைய கஷ்டம், இப்போ நான் வந்து 65 மார்க் எடுத்திருக்கேன் சார். 65 மார்க் எடுத்து 0 மார்க் 2 மார்க் இருக்கிறவங்களாம் வேலையில் சேர்ந்துட்டானுங்க. இப்போ நாங்களாம் ஒரு 65 மார்க் நானும் 65 மார்க் எடுத்திருக்கோம். 65 மார்க் எடுத்தால் எங்களுக்கு வேலை கிடைக்கல. எங்களுடைய இது கேட்க வரும்போது எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கைதான போராட்டக்காரர்களை குளத்தூர் பகுதியில் உள்ள திருமண மாளிகை வளாகத்தில் அடைத்து வைத்திருந்த நிலையில் விடியா அரசை கண்டித்து கோஷமிட்டனர். மேலும் போராட்டம் நடத்திய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் 800 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதிகளை வெற்று அறிக்கையாக கொடுத்துவிட்டு தற்காலிக பணியாளர்களை பணிச்சுமைக்கு ஆளாக்கியுள்ளதாக மின்வாரிய தொழிற்சங்கங்கள் குமுறி வருகின்றன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனுடன் லோகேஷ்.